this. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னுட்டா ஐவிசி பார்க்க போகிறோம். ஐவிசின்னு என்ன அப்படின்னு கேட்டால் இந்தியன் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் எது எந்த ஏரியா ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டால் எந்தெந்த பிளேஸில் என்னென்ன பொருட்கள் கிடைச்சது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால் ஹரப்பா. ஹரப்பாவில் முக்கியமாக என்ன கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால் 5000 எழுத்து தொகுதிகள் ஒன்று கிடச்சிருக்கும். செகண்ட், அதுலேயே என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப நீண்டது எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 26 எழுத்து தொகுதிகள். அப்போ ஹரப்பாவில் எந்த மாதிரியான எழுத்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் மீன் குறியீடுகள். அப்போ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் பிக்டோகிராஃபி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ரெண்டாவது ஹரப்பாவில் என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டால் தாய் கடவுள் சிலை கிடச்சிருக்கோம். ஆறு தானிய கிடங்குகள் கிடச்சிருக்கோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் ஹரப்பாவில் வந்து ரொம்ப முக்கியமான கிடைச்ச பொருட்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் மொகஞ்சதரால் என்ன கிடச்சது, முக்கியமாக என்ன கிடச்சது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொகஞ்சதாரம் என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டால் அந்த குளியல் குளம், பெருங்குளம் அப்படின்னா வச்சுக்கலாம். ஓகேவா? குளியல் குளம் அதாவது பெருங்குளம், அது எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் மொகஞ்சதாரால் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ இதோட அளவு என்ன அப்படிங்கிறது ரொம்ப பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 33 அடி நீளம், சாரி 39 அடி நீளம், 23 அகலம், 8 ஆழம். ஓகேவா? தென் என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டால் மதகுரு சிலை கிடச்சிருக்கோம். தென் என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டால் இப்போ ஹரப்ப நாகரிகம் தான் என்ன அப்படின்னு கேட்டால் ஹரப்ப நாகரிகங்கிறதுக்கு ஏன் நேம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஹரப்பாவை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ஹரப்ப நாகரிகத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சிந்துவெளி நாகரிகத்தை ஐவிசியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் சிந்து நாகரிகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தென் இங்கே என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டால் அந்த நடனமங்கை சிலை கிடச்சிருக்கும். இப்போ நடனமங்கை சிலை நிர்வாணமாக இருக்குது அப்படின்றதுனால உங்கள் தேவதாசி முறை இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியமான கிடைச்ச பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு லோத்தல். லோத்தல்னால் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் லோத்தல். லோத்தல்னால நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பருத்தி சார்ந்த தடைகள் அதிகமாக கிடச்சிருக்கும். ஸோ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் ஐவிசியோட மேன்செஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டு கார்னிலியன் மணி வந்து நல்லா கிடச்சிருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் கப்பல் தளம் கிடச்சிருக்கும். கப்பல் தளம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் எப்பயுமே ஏற்றுமதி எங்கே இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் அயல்நாட்டுக்கு வந்து கடல் வழியான ஏற்றுமதி தான் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டால் இது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஏற்றுமதி தளமாக இருந்திருக்கும். ஓகேவா? இதான் என்ன அப்படின்னு கேட்டால் லோத்தலில் கிடச்சிது. நாலு என்ன அப்படின்னு கேட்டால்
கேலிபங்கன் கேலிபங்கனாலே நமக்கு என்ன வரணும் ஞாபகம் வரணும் அப்படின்னு கேட்டால் அணைக்கட்டு தான் ஞாபகம் வரணும். ஓகேவா, கேலிபங்கனில் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அணைக்கட்டு அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் செகண்டு ஒட்டகத்தின் எலும்புக்கோடு. உழுத வயல் வேள்விகள் இதெல்லாம் எங்கே அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் கேலிபங்கில் அதிகமாக கிடச்சிருக்கு. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டால் ராகி கர்கி. ஓகேவா, ராகி கர்கியில் என்ன அதிகமாக கிடச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு தானிய கிடங்கு அப்படின்றது கிடச்சிருக்கோம். ஓகேவா, தானிய கிடங்கு இது பீக், அதாவது நாகரிகம் பீக்கில் இருக்குது, அதாவது முதிர்ச்சி காலத்தை சேர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தோட முதிர்ச்சி காலத்தை சேர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, இதான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் யார் யார் எப்போ இந்த நகரப்பகுதியில் வந்து ஆட்சி பண்ணாங்க, இது நகரப்பகுதிகளை வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்க்கணும். ஹரப்பா எப்போ அப்படின்னு கேட்டால் 1921 தயாராம் சஹானி அப்படின்றவர் வருவார். ஓகேவா, செகண்ட் மொஹஞ்சதரோ. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1922 ஆர்டி பானர்ஜி வருவார். ஓகேவா, தேர்டு இந்த ஹரப்பாவை 1940 வீலர் அவரும் ஒரு நாள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் ஆட்சி பண்ணியிருப்பார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் கேலிபங்கன். கேலிபங்கனை வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் பிபி லால். ஓகேவா, இயர் எப்போ அப்படின்னா 1959 ஃபோர்த்து. பனவாலி யார் அப்படின்னு கேட்டால் ஆர்எஸ் பிஸ்து. இது எந்த இயர் அப்படின்னு கேட்டால் 1974. தென் ராகி ஹர்கி. ஓகேவா, இதை யார் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு கேட்டால் ஜேபி ஜோசி. எந்த இயர் அப்படின்னு கேட்டால் 1967 கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேவா, இதுதான் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியமான பிளேசஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் சான்கு தாரோ அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. ஜான்கு தாரோ பிளேஸை யார் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு கேட்டால் மஜும்தார் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி இதுதான் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப க்வெஸ்டின் ஏரியா அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் சிந்து வழி நாகரிக மக்களுடைய வழிபாட்டு தலங்கள், அது வந்து இப்போ குரூப் ஒன்ல கேட்டிருந்தாங்க அப்படின்றதுனால அதை கூட ஒரு என்ன பார்த்துக்கலாம். ஓகேவா, வழிபாடு சிந்து வழி நாகரிகங்களோட வழிபாடு. ஃபஸ்ட்டு அவங்க என்ன வழிபடுறாங்க அப்படின்னு கேட்டால் மகா யோகியோடைய அந்த ஒரு முத்திரைகள் கிடச்சிருக்கோம் அப்படின்றதுனால அவங்க வந்து சிவனை வழிபடுறதா சொல்கிறாங்க. ஓகேவா, சிவன் அப்படிங்க இந்த மகாயோகி தான் யார் அப்படின்னு கேட்டால் இந்த சிவனை மீன் பண்ணுறது. ஓகேவா, ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால் தாய்க்கடவுள் முத்திரை. ஹரப்பாவில் கிடச்சிருக்கோம். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் பெண் தெய்வங்களை வழிபடுறாங்க. ஓகேவா, த
தேர்ட் மர வழிபாடுங்கிறது இருந்திருக்கு. ஓகேவா, மர வழிபாடு. மர வழிபாடுனா அரச மரங்கிறது வந்து ஆண் மரமாக யோசிச்சுப்பாங்க, வேப்ப மரத்தை பெண் மரமாக யோசிச்சுப்பாங்க. ஃபோர்த்து, அவங்களுடைய முத்திரைகளில் நீர், அப்புறம் ஒரு சில விலங்குகள், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் சூரியன். சூரியன் என்னென்ன மீன் பண்ணலாம்? நெருப்பு. ஸோ நீர் வழிபாடு, விலங்கு வழிபாடு, சூரிய வழிபாடு, இதெல்லாம் அவங்க என்ன நெருப்பு வழிபாடு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் தன்னுடைய முன்னோர்களை வழிபடுற பழக்கம் கூட அவங்ககிட்ட இருக்குது. அப்போ இறந்தவர்களை வழிபடுதல். ஓகேவா, சரி. தென் இவங்களுக்கு பேய்களை பற்றினா ஒரு நம்பிக்கை இருந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் பயந்துக்கிட்டு தாயத்தெல்லாம் கட்டியிருக்காங்க. ஓகேவா, தாயத்தெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இது என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியமான ஒரு இது, சிந்துவெளி மக்களுடைய வழிபாட்டு முறைகள். சரி, அப்போ சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தின கல்லறைகள், அதாவது கல்லறைகள் மீன்ஸ் இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இறந்தவங்களை என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா, இறந்தவர்களை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பெருங்கல் அடுக்குதல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சுற்றி நான்கு பெருங்கல்ல வச்சு அடுக்கி புதைக்கிறது. ஓகேவா, பெருங்கல் அடுக்குதல். எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் டோல வீரால் பண்ணியிருப்பாங்க. சரி, ஃபஸ்ட்டு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டால் மொகஞ்சதரால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பறவைகளை உண்ணச் செய்து எலும்புகளை மட்டும் புதைக்கிறது. பறவையை சாப்பிட சொல்லிட்டு எலும்பு, தென் எரித்து விட்டு எலும்பு, இல்லாட்டி அந்த அந்த சடலத்தை அப்படியே புதைக்கிறது. ஓகேவா, இதெல்லாம் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் முகஞ்சதுரில். ஓகேவா, தென் வட்ட வடிவ கல்லறை. வட்ட வடிவ கல்லறை எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் வளையல் தொழிலகம் எங்கே இருந்திருக்கும்? கேலிபங்கனில் இருந்திருக்கும். வளையல் எப்படி இருக்கும்? வட்டமாக இருக்கும். ஓகேவா, அப்போ கேளிபங்கனில் தான் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் வட்ட வடிவ கல்லறை மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, கேளிபங்கன். ஓகேவா, இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியம். அப்போ ஹரப்பால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஆர்ஹெச் கல்லறை அப்படிம்பாங்க. அந்த கல்லறையை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் என்ன அப்படின்னு கேட்டால் சிந்துவெளி நாகரிகத்துடைய முக்கியமான டாபிக்ஸ் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கோம். ஓகே.